நிதி நிறுவனங்களில் நகைகளை அடகு வைத்தால் அதற்கேற்றவாறு பணம் வருவது வழக்கம். ஆனால் நகைகளை தங்களிடம் கொடுத்தால் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்து அதிகளவு பணம் பெற்று தரப்படும் என ஆசை வார்த்தை கூறி கிராம மக்களிடம் 600 சவர நகைகளை அபை செய்த நிதி நிறுவன பெண் ஊழியர் உட்பட 8 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே உள்ள புதியம்புத்தூரில் கேரளாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் முத்தூட் ஃபின்கார் மற்றும் முத்தூட் நிதி நிறுவனம் ஒரே அலுவலகத்தில் செயல்பட்டு வருகின்றன. இந்த நிதி நிறுவனத்தைச் சேர்ந்த கிரேனா என்ற பெண் ஊழியர் ஏஜென்ட்கள் மூலம் சுற்றுப்புற கிராம மக்களிடம் தங்கள் நிறுவனத்தில் 10 சவர நகைகளை கொடுத்தால் உடனடியாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் நகைகள் ஒரே மாதத்தில் திருப்பி கொடுக்கப்படும் என்றும் கூறியிருக்கிறார். மேலும் 35 சவர நகை கொடுத்தால் கார் வாங்க முன்பணம் வழங்கப்படும் என்றும் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்து அதிக தொகை பெற்றுத்தரப்படும் எனவும் கிராம மக்களிடம் ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதனை நம்பி நூற்றுக்கணக்கான கிராம மக்கள் தங்கள் நகைகளை கொடுத்திருக்கிறார்கள். சிலருக்கு மட்டும் போனஸ் பணத்தை கிரேனா கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில் நகைகளை கொடுத்த பொதுமக்கள் ஒரு மாதம் கழித்து நிதி நிறுவனத்திற்கு சென்று தங்கள் நகைகளை கேட்டபோது அவர்களுக்கு பேரதிர்ச்சிதான் காத்திருந்தது. தாங்கள் நகைகளை அடகு வைத்துள்ளீர்கள் என்றும் அதற்கான முழு பணத்தை செலுத்தினால் மட்டுமே நகைகளை மீட்க முடியும் என்றும் ஊழியர்கள் கூறியுள்ளனர். அப்போதுதான் தங்கள் நகைகளை லட்சக்கணக்கான ரூபாய்க்கு கிரேனா அடகு வைத்து பணத்தை பெற்று மோசடி செய்தது கிராம மக்களுக்கு தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சியில் உறைந்து போன அவர்கள் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து மோசடியில் ஈடுபட்ட புதியம்புத்தூர் நடுவக்குறிச்சியைச் சேர்ந்த கிரேனா மற்றும் விஜயலட்சுமி பாக்கியராஜ் ஆகியோரை கடந்த ஜூலை 10 கைது செய்து அவர்களிடமிருந்து 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 69 சவர நகைகளை மீட்டனர். இந்த நிலையில் நகை மோசடியில் கிரேனா உள்ளிட்டோருக்கு உதவியாக இருந்த முத்தூட் ஃபின்கார் நிதி நிறுவன பெண் ஊழியரான ஓட்டப்பிடாரம் சிலோன் காலனியைச் சேர்ந்த சந்தியா மற்றும் கிரேனாவிற்கு ஏஜென்ட்டாக செயல்பட்ட ராஜலட்சுமி, தங்கக்குமார், பட்டு மாரியப்பன், சுந்தர விநாயகம், மாரி செல்வம், ராஜ்குமார், கிஷோர் ராகுல் ஆகிய 8 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழகத்தில் நிதி நிறுவன மோசடிகள் தொடரும் நிலையில் நிதி நிறுவனத்திற்கே தெரியாமல் அதன் ஊழியர்கள் பொதுமக்களின் நகைகளை பெற்றுக்கொண்டு 500,000 ரூபாய் மோசடியில் ஈடுபட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.